ஜெர்மனியில் இருக்கிற வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். நான் அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் அவுட்டரு. ஸோ இப்படி தான் இருக்கும் வீடுகள்லாம். இது நான் இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்டு, மிக்ஸ் மார்க்கெட்டு. எனக்கு வீட்டுக்கு கீழேயே இருக்குது மார்க்கெட்டு. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியா இருக்குது. சைக்கிள்லாம் வந்து எல்லாத்தோட வீட்டில் இருக்க சைக்கிளெல்லாம் இங்கே தான் வச்சுப்பாங்க. இதுதான் என்னோடய வீடு. இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே எதாக இருந்தாலும் லெட்டர் மூலயமா தான் வரும். எதாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பில்லு லெட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது என்னோடய வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்துட்டோம். இது என் வீட்டை ஓப்பன் பண்ணதுமே இருக்கிற டெலிஃபோன். அதாவது கீழே வந்து யாராவது எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்கன்னா கீழே வந்து அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் கீழே டோர் ஓப்பன் ஆகும். இங்கே எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். எல்லார் வீட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டது போட்ட மாதிரியே இருக்குது. இனிமேல் தான் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் என் பையனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கு நாங்கள் போயிட்டோம். இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இனிமேல் தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் பையனுக்கு சாப்பிட்றக்க கொடுக்கணும். சரி, அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து நாங்கள் குப்பை போடுற ஏரியா. அங்கே தான் வந்து கார்பேஜெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி போட்டாகணும். ஒரு ட்ரக்கை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோதான். இனி கொஞ்சம் வேலை இருக்குது. நான் 100 பிளாக்கில் சந்திக்கிறேன் உங்களையா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ, பாய்.